வணக்கம். சூரரை போற்று படத்திற்கு சிறந்த நடிகர் சிறந்த தயாரிப்பாளர் விருதினை பெற்றிருக்கிறார் நடிகர் சூர்யா. நடிகர் சூர்யா பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு அவரின் பல படங்கள் பிடிக்கும், சில படங்கள் பிடிக்காது, அது வேறு விஷயம். ஆனால் விருது, மத்திய அரசின் விருது பெற்றிருப்பது என்பது மிகவும் பாராட்டுக்குரியது. நிறைய பேர் சொல்கிறார்கள் இது லாபியிங் செய்து வாங்கியது என்று. இது மிகவும் தவறு. ஏனென்றால் விருது பெறும் கமிட்டியில் பல பேர் இருக்கிறார்கள். பல மாநிலத்தவர்கள், பல மாநிலத்து இயக்குநர்கள் இதில் இருக்கிறார்கள். மலையாளத்தில் இருப்பவர் இருக்கிற, மலையாளத்துக்கும் இந்த தடவை நிறைய விருது கிடைத்திருக்கிறது. நிறைய கமிட்டி மெம்பர்ஸ். இது வந்து இதில் போய் நீங்கள் லாபிங் பண்ணுறதுக்கான வேலைகளே எதுவுமே கிடையாது. விவேக் சித்ராவில் நான் இருக்கும்போது புதிய பாதைக்கு விருது கிடைத்தது, அதுவும் லாபிங்கெலாம் யாரும் செய்யவில்லை, அதுவாக தேர்ச்சி பெற்று அதுவாக போய் அது பரிசு பெற்று வந்தது. அப்பொழுது அந்த விருதின் மதிப்பு வந்து எனக்கு தெரிந்து 20,000 or 25,000 என்று நினைக்கிறேன். அது தொகை முக்கியமல்ல, அந்த விருதுக்கான பெருமை, அந்த விருது பெருமை இருக்கிறதே அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே போல் நமது மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்கவில்லை என்றால் எந்த விதத்தில் அவரை பிடிக்கவில்லையோ அதை மட்டும் சொல்லி விமர்சனத்து விட்டே போகலாம். அவர்கள் ஜெயிக்கும் போதெல்லாம் நீங்கள் முதுகில் குத்துகிறார் போல் அவர் காசு கொடுத்து விருது வாங்கிட்டார் என்று சொல்வது, அது தனிப்பட்ட முறையில் அவரை அவமானப்படுத்துவதாக நீங்கள் நினைத்து கொண்டு உங்களை நாங்களே ஒரு தமிழனாக உங்களை நீங்களே தரம் தாழ்த்து கொள்கிறீர்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், சிவகுமாருக்கு கிடைக்காத ஒரு விருது, கார்த்திக் கிடைக்காத ஒரு விருது, ஜோதிகா கிடைக்காத ஒரு விருது இவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை பெற்றுக்கொண்டு அவர் வீட்டுக்கு செல்லும்போது சிவகுமார் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார், அதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். விருதுக்கு தகுதியானவர் தான் கார்த்தி, விருதுக்கு தகுதியானவர் தான் சிவகுமார். ஆனாலும் இந்த விருது கிடைத்திருப்பது இவரின் சூர்யாவின் இந்த படத்திற்கு, இது ஒரு நல்ல படம் என்பதால் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள், நல்ல நடிகர் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். இதே சர்ச்சையை நமது மறைந்த முன்னாள் முதல்வர், புரட்சி தலைவர், நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் ரிக்ஷாக்காரன் படத்துக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கும்போது சர்ச்சையை கிளப்பினார்கள். எம்ஜிஆருக்கு பிடிக்காத பலர் நேரடியாகவும் சிலர் மறைமுகமாகவும் பலர் மூலம் வதந்திகளை கிளப்பிவிட்டார்கள். எம்ஜிஆர் காசு கொடுத்து வாங்கிவிட்டார். அந்த காலத்தில் 50,000 என்பது ஒரு பெரிய ரிக்ஷாக்காரன் வந்த நேரம் 71 or 73 என நினைக்கிறேன், வந்த நேரத்தில் 50,000 ரூபாய் தொகையை கொடுத்து இந்த விருதை அவர் பெற்றிருக்கிறார் என்று கூசாமல் குற்றம் சாட்டினார்கள். அது மிகவும் தவறு. எம்ஜிஆர் கூட அப்போது நினைத்தார் இந்த விருதை நாம் திருப்பி அழைத்து விடலாமா என்று இந்த சர்ச்சையை கிளம்பும்போது. ஆனால் அவரே அதற்கான பதிலையும் வைத்திருந்தார், இந்த விருதை நான் திரும்ப அளித்தால் இது எனக்கு அளித்த மத்திய அரசையும் அதை தேர்வு செய்த கமிட்டியையும் நான் அசிங்கப்படுத்துவது போல் ஆகிவிடும், இது ஒரு வருடம் தானே என்னிடம் இருக்க போகிறது, இந்த விருது அடுத்த வருடம் வேறு ஒரு நடிகர் வாங்கப் போகிறார், இதையெல்லாம் நான் திருப்பி தர வேண்டும், அவர்களை வந்து நாம் அவமரியாதை செய்யக்கூடாது என்று எம்ஜிஆர் வெளிப்படையாக பத்திரிகையில் கூட தெரிவித்தார். இதுபோல் விருதுகள் வழங்கப்படும் போது அது நேர்த்தியாக தான் நடக்கிறது. அதாவது மத்திய அரசின் சினிமா விருதுகள் பல மொழிகளில் பல பேர்களுக்கு கிடைத்திருக்கிறது, பல விஷயங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் நேர்மையாக தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தில் விருது பெற்ற சூர்யாவை நாம் வாழ்த்துவோம். இதில் ஒன்றும் நீங்கள் வாழ்த்துவதால் ஒன்றும் குடிமொழிக்கு போய்விடப் போவதில்லை, நீங்கள் தூற்றுவதாலும் ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை. விருது பெற்றிருக்கிறார், மனம் திறந்து வாழ்த்துவோம். நமது தமிழ் நடிகர், நமது ஊர்க்காரர் இங்கே செய்த ஒரு படத்திற்காக வாங்கியிருக்கிறார், அதை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகவே நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி. மக்களே, இந்த சிறிய காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பகிருங்கள். மேலும் இதுவரை சுப்ரஜா தர்பாருக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த பெல் ஐக்கனையும் அழுத்துங்கள். நான் போடும் புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் பட்டன் உள்ளது, ஜாயின் பட்டன் உள்ளது, கூகுள் பே முகவரி உள்ளது, அனைத்தையும் பார்க்கவும். மிக்க நன்றி. வணக்கம்.